Welcome to my channel. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த மாதிரி ஒய்ஸ் தேவைப்பட்டால் என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ரோல் மார்க்கெட் ஒயர் கூட தான் பார்க்க போகிறோம். இது அடிபாகம் சாதாரணமாக போட்டு மேலே கிராஸாக பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து நான் ரெண்டு கலர் எடுத்திருக்கிறேன். மேங்கோ எல்லோ பிளாக் எடுத்திருக்கிறேன். இந்த கூட பின்னும்போது ரெண்டு கலரில் பின்னும்போது ரெண்டு ரோல் எடுத்துக்கிடுங்க ஒரே கலரில். இப்போ நான் வந்து ஒரு ரோலில் 8 அடி 24 எடுத்துகிட்டு இது இந்த அளவு மீதி இருக்குது. இது அடிபாகம் போட பத்தாது, அதனால் இதே கலரில் இன்னொரு ரோல் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த துண்டு உயரை நம்ம சரிசமமாக மடிச்சுக்கிடலாம். மடித்து ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கிடலாம். இந்த ரன்னிங் உயரை அதே கலரில் தான் நான் அடிபாகம் போடுறேன். இந்த மேங்கோ எல்லோ வந்து அதிலே தான் நான் அடிபாகம் போடுறேன். 8 அடியில் 24 ஒயர் எடுத்துருக்குறேன். அடிபாகம் நம்ம நார்மல் நாட் போடுறோம், மேலே வந்து கிராஸாக போடுறோம். இந்த கூட பின்னி பின்ன சொல்லி எனக்கு கேட்டிருந்தாங்க, ரெண்டு ரோலில் பின்ன சொல்லி வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு மெசேஜ் அனுப்பி கேட்டிருந்தாங்க இதே மாதிரி பின்னி காட்ட சொல்லி. இப்போ ரெண்டு ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்க. ஒவ்வொரு ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ தான் நம்ம முடிக்கும்போது கூட குறையாக வராது. அதுக்கடுத்து இந்த ரன்னிங் ஒயரில் இன்னொரு வெட்டி வச்சுருக்கிற ஒயரை இதே மாதிரி ஜாயின் பண்ணலாம். இது நார்மல் நாட் தான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் ரெண்டு கலர் எடுத்துக்கிடுங்க. ஒரு ரோல் கூடைக்கு நீங்கள் பின்னும்போது சில நேரம் ஒரு ரோல் வந்து பத்தாது, கனமாக உள்ள ஒயராக இருந்தால் பத்தாது. அதனால் நீங்கள் ரெண்டு ரோல் வாங்கிக்கிடுங்க. வாங்கி அது ஒரு ரோலும் கொஞ்சம் அதிகமாக கூட வரலாம், குறையாக கூட வரலாம். இப்போ வந்து 24 ஒயரையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணியாச்சு. நம்ம இடது பக்கம் விட்ட ரன்னிங் ஒயரை அதே அளந்து நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது லைன் போடுறேன். இந்த கூட வந்து நார்மல் நாட்டு அடிபாகம் போட்டு மேலே வந்து கிராஸாக பண்ணுறோம். இதே மாதிரி நான் நிறைய கூடைகள் போட்டிருக்கேன். அதில் ஒரு 6-7 வீடியோ நான் போட்டிருக்க தான் செய்கிறேன். அதுக்கடுத்து நான் 1.5 ரோலில் கூட 7 அடி 24 வச்சு ரெட் அண்ட் சேண்டலில் ஒரு கூடை போட்டேன். அது லஞ்ச் பாக்ஸ் கூட சின்னதாக இருக்கும், அதுக்கு நல்ல ஆதரவு வந்துச்சு, நிறையா வியூஸ் கிடச்சிது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் பெருசாக நான் பின்னுறேன். நான் வந்து 8 அடி 24 ஒயர் எடுத்துருக்கிறேன். இந்த ரெண்டு கலரும் நான் டீலக்ஸ் ஒயர் எடுத்துருக்கிறேன். பிளாக் வந்து கிளாஸ் ஒயர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் ஒயராக எடுக்கிறதா இருந்தால் ஒயர் வந்து கனமாக இருக்கும்போது நீங்கள் 1/2 அடி அல்லது 1/2 அடி கூடுதலாகவே எடுத்துக்கிடுங்க முதல்ல பின்னுறவங்க. இந்த டீலக்ஸ் ஒயர் கிளாஸ் ஒயர் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். சில ஒயர் வந்து கனமாக இருக்கும். நார்மலாக உள்ள ஸ்வஸ்திக் ஒயர்லாம் கொஞ்சம் கனமாக இருக்கும்போது நீங்கள் நான் சொல்கிற அளவை விட 1/2 அடி கூடுதலாகவே எடுத்துக்கிடுங்க. இப்போ மேலே ஒரு லைன், அடிபக ஒரு லைன் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். மொத்தம் வந்து நான் 12 வரிசை போட்டிருக்கேன். 12 வரிசை போட்டு நான் மேங்கோ எல்லோ ஒயரை நான் கட் பண்ணிட்டேன். ஒரே கலரில் தான் போட்டிருக்கேன். இது அடிபாகம் போடுறதுக்கு ஒரு ரோல் பத்தாது, கிட்டத்தட்ட 1.5 ரோல் ஆகும். அதுக்கடுத்து இப்போ பிளாக் கலர் ஒயர், இது வந்து கிளாஸ் ஒயர், இதை வந்து நம்ம பார்டர் கொடுக்கறதுக்காக நம்ம எடுக்கிறோம். இந்த கூட வந்து போட தெரியாதவங்க இந்த பகுதியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு ஒயரையும் இதே மாதிரி அளந்து நம்ம 4 முடிச்சுக்கு நம்ம பின்னணும். இப்போ பிளாக் கலர் ஒயரை இடது பக்கம் விட்டுருக்க ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம 4 முடிச்சு போட போகிறோம். அதே அளவு அளந்து நான் இதே மாதிரி 1 ரோல், 1.5 ரோல், 2 ரோல், 2.5, 3 இப்படி ஒவ்வொரு டிசைனாக போட்டிருக்கேன். நீங்கள் 2 ரோல் கூட பின்னும்போது 2 கலரில் பின்னும்போது 2 ரோல் வந்து ஒரே கலர்லையும் இன்னொரு ரோல் வந்து வேறு கலர்லையும் எடுத்துக்கிடுங்க. ஏன்னா 1 ரோல் வந்து இது அடிபாகம் போட பத்தாது. திரும்ப அதே கலர் கடையில் போய் கேட்கும்போது அது இருக்காது. அதனால் நீங்கள் வாங்கும்போதே 2 ரோல் வந்து ஒரே கலரில் வாங்க, இன்னொன்று வந்து சிங்கிளாக வேறு ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு பிடிச்சமாக வாங்கிக்கிடுங்க. இப்போ 4 முடிச்சு நான் பின்னிருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற அந்த எல்லோ உயரை அளந்து நம்ம கட் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய கூட தான், நம்ம சாதாரண முடிச்சு தெரிஞ்சாலே போதும்.
இந்த பகுதி மட்டும் நம்ம பிளாக் ஒயர் ஜாயின் பண்ணுறோம். இப்போ அது கட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அதே ஒயரால் வந்து இன்னும் ஒரு நாலு முடிச்சு போடணும். நான் 24 12 எடுத்துருக்கிறேன். இதை நாலு நாளாக பிரிக்கணும். நான் லஞ்ச் பாக்ஸ் கூடக்கு 24 8 போட்டேன். அது சின்ன கூடை. இது வந்து 12 போட்டால் தான் கொஞ்சம் அடி அகலமாக இருக்கும். இப்போ வந்து நான் 4 முடிச்சு போடுறேன். இந்த மாதிரி கூட போட்டு கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ரெண்டு ரோல் கூட அப்படிங்கும்போது ரெண்டு ரோலை விட கொஞ்சம் கம்மியாகவும் ஆகும், கொஞ்சம் அதிகமாகவும் ஆகும். அதனால் நீங்கள் ரெண்டு ரோல் கூட எந்த கூடனாலும் பின்னும்போது ரெண்டு ரோல் ஒரே கலர்லேயும் இன்னொரு ரோல் வேறு கலர்லேயும் எடுத்துக்கிடுங்க. அது மீதி வரும்போது நம்ம அடுத்த கூடைக்கு அதை ஜாயின் பண்ணி போட்டுக்கிடலாம். இப்போ 4 முடிச்சு அதுக்கடுத்து நம்ம பிளாக் கலர் ஒயரில் பின்னுறோம். இடையில இடையில ரெண்டு பிளாக் கலர் ஒயர் வந்து பிரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் 4 முடிச்சுக்கு நம்ம கட் பண்ணிடுறோம். இது சாதாரணமாக அடிபாகம் போட்டு மேலே கிராஸாக போடுறோம். அதுக்கடுத்து இந்த 4 இந்த பிளாக் கலர் ஒயரையே அளந்து 4 நான் போடுறேன். இப்போ 24 போட்டதுனால 6 ஒயர் இந்த பக்கம் தேவைப்படும், பிளாக் கலர் ஒயர். அதுக்கடுத்து வலது பக்கம் இந்த சைடு வந்து வர்றதுக்கு 3 ஒயர் தேவைப்படும். இதுலேயும் 4 நான் பிளாக் கலர் ஒயரை அளந்து போடுறேன். இப்போ நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் பிளாக் கலர் ஒயரை சேர்த்துட்டேன். மேலே 6, அடிபாகம் 6, இந்த சைடில் 3 ஒயர் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டெண்டாக பிரிஞ்சிருக்கும், கிராஸாக இருக்கும். இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து கிராஸாக இருக்கும். இந்த பக்கம் 3 போட்டிருக்கேன். 12 லைனை 3 பிரிக்கும்போது 4 பிரிக்கும்போது 3 ஒயர் நம்ம போடுறோம். அதுக்கடுத்து நம்ம கார்னர் வந்து இதில் ரொம்ப ஈஸி. நம்ம அந்த பிளாக் கலர் ஒயரை இந்த இன்ட்டு மாதிரி இருக்கிறத நம்ம முடிச்சு போட வேண்டியதுதான். இதில் வந்து கார்னர் திருப்புறது ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. நம்ம அந்த பிளாக் கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம், அதை முடிச்சு போட்டாலே போதும். அதனால தான் இந்த கூடை பின்னுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் சேல்ஸ் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி கூட நீங்கள் பின்னி கொடுங்க. கூடையும் நல்லா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நம்ம ரெண்டு ரோல் சாதாரணமாக பின்னுற கூடையை விட இந்த கூடை வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதுக்கடுத்து இந்த ரெண்டு பக்கமும் நம்ம முடிச்சு போட்டுக்கிடலாம். இது வந்து 4 கார்னரும் நம்ம போட்டுட்டோம். அதுக்கடுத்து இந்த 4 ஒயரை எப்படி பின்னுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நாம் வந்து இந்த ரெண்டெண்டாக நம்ம பின்னுறதுக்கு நடுவில் உள்ள ரெண்டு ஒயரை எடுத்து நம்ம பின்னுறோம். இதே மாதிரி தான் நான் ரெட் அண்ட் சாண்டலில் இந்த மெத்தடில் நான் பின்னினேன். மற்ற கூடையெல்லாம் இந்த ரெண்டெண்டாக நம்ம சேர்த்து நம்ம அருங்கோண கூடைக்கு பின்னுற மாதிரி பின்னோம். இதில் வந்து நடுவில் நான் ரெண்டு முடிச்சையும் சேர்த்து பின்னுறேன். அதுக்கப்புறம் கிராஸாக இருக்கிறத பின்ன வேண்டியதுதான். இப்படி போடும்போது அடிபாகம் கும்பிள் மாதிரி இருக்கும். நீங்கள் அடிபாகம் போட்டு முடித்தோடனே நீங்கள் தென்னங்குச்சி சொருகிக்கிடுங்க. தேவைன்னா தென்னங்குச்சி சொருகிக்கிடுங்க. இப்போ கிராஸாக இருக்கிறத நம்ம பின்னுறோம். 4 முடிச்சு இந்த எல்லோவில் வரும். சுற்றி பிளாக் கலர் வந்து பார்டராக வரும். இப்போ இதை முடிச்சு போட்டுக்கிடலாம். அதுக்கடுத்து இந்த உயரை சுற்றி நம்ம கிராஸாக பின்னுறோம். இந்த கூடை பின்னுறதுக்கு நான் வந்து 8 அடியில் 24 ஒயர் எடுத்துருக்கிறேன். அடிபாகம் ஒரே கலரில் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த பிளாக் கலர் ஒயரை வச்சு நான் கிராஸாக பின்னுறேன். என்னோடய வீடியோஸ் பார்த்து நீங்கள் பின்னி இமேஜை கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸு என்னோடய வீடியோவை பார்த்து நீங்கள் பின்னுறதுக்கு. அதுக்கடுத்து இந்த ரெண்டு பிளாக்கையும் நம்ம சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கிடலாம்.
இனிமேல் வர்ற ஒயர் எல்லாமே இன்ட்டு மாதிரி இருக்கிறதையெல்லாம் கிராஸாக பின்ன வேண்டியதுதான். அதுக்கடுத்து இந்த பிளாக், பிளாக்கை சுற்றி நம்ம பார்டர் மாதிரி வரும். நார்மல் நாட் அடிபாகம் போட்டுட்டு மேலே எந்த நட்னாலும் போடலாம், சிவன்கட் நாட் போடலாம், பிஸ்கட் நாட் போடலாம், அதுக்கு தகுந்த மாதிரி உயரத்தை அதிகப்படுத்திக்கிடணும். இந்த மாதிரி கட்ட மாதிரி வரும். அதுக்கடுத்து இந்த நாலு எடுத்துக்கலாம். இதுலேயும் நம்ம நடுவில் உள்ள ரெண்டு உயரம் எடுத்து முடிச்சு போட்டுக்கிடுங்களா. இது அடிபாகம் வந்து குமிழ் மாதிரி வரும். இந்த ரெண்டு நான் போடலை, நடுவில் உள்ள ரெண்டை தான் போடுறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பின்னிட்டு காட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு தேவைப்படுற பகுதியை மட்டும்தான் நான் பின்னி காட்டுறேன். ஏன்னா இதே மெத்தடில் தான் மேலே வர பின்ன வேண்டியது இருக்குது. இதே மாதிரி பின்னுறதையே பார்த்துக்கிட்டு இருந்தால் போர் அடிக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். நீங்கள் இந்த பகுதியெல்லாம் தெரியாதவங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து போடுங்க. இந்த மாதிரி கூட பின்னுறது ஈஸியாக தான் இருக்குது, ஏன்னா ரன்னிங் ஒயர் இல்லாமல் நம்ம பின்னுறோம். அடிபாகம் மட்டும்தான் ரன்னிங் ஒயர், மேலே வந்து கிராஸாக போட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவும் நம்ம அந்த கூடையை முடிச்சிடலாம். நிறைய பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிங்க, அளவு கேட்டிங்க, ரெண்டு ரோல் கூடைக்கு அளவு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க. நான் வந்து டீலக்ஸ் அண்ட் கிளாஸ் ஒயர் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒயர் நீங்கள் எடுத்தீங்கன்னா 8 அடியில் 24 ஒயர் எடுத்துக்கிடுங்க. அப்படி இல்லை நார்மலாக உள்ள ஒயர், கொஞ்சம் கனமாக உள்ள ஒயர் இருந்தால் கூட வந்து நீங்கள் 1/2 அடி கூட எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் ரெண்டு குமிழ் மாதிரி வந்திருக்கு. இதே மாதிரி நான் எல்லா பக்கமும் சுற்றிலும் நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த சைடும் நம்ம இந்த ரெண்டு நடுவில் இருக்கிற உயரை தான் நான் முடிச்சு போட்டு பின்னுறேன். இதுலேயும் நான் ஒரு லைன் ஃபுல்லாக நான் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். இப்போ நான் ஒரு லைன் ஃபுல்லாக நான் பின்னிருக்கிறேன். இந்த மாதிரி குமிழ் மாதிரி வரும். நடுவில் 4 நாட் எல்லோ நாட் வரும். சுற்றிலும் பார்டர் மாதிரி பிளாக் வருது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், அது பிளாக்காக மாறும், அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த ரெண்டாவது லைன் நான் போட்டு ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ ரெண்டாவது மேலே வந்து நம்ம போடுறோம். இப்போ இந்த கிராஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம பின்னுறோம். அவ்வளோதான். எங்கெங்கே இன்ட்டு மாதிரி வருதோ அதெல்லாம் பின்னணும். இந்த ஒரு கட்டை மட்டும் உங்களுக்கு பின்னி காட்டுறேன், அடுத்த லைன் எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு. நீங்கள் பின்னும்போது ஒரு ஒயரை கூட ஸ்கிப் பண்ணாமல் பின்னுங்க. ஒரு ஒயரை கூட ஸ்கிப் பண்ணிட்டால் டிசைன் மாறிடும். கிராஸாக எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் நம்ம பின்ன வேண்டியதுதான். நான் 3 ரோலில் 6 பிரித்து ஒரு கூடை பின்னியிருந்தேன், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அடிபாகம்.
உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஒயர் டீலக்ஸ் ஒயர் தேவைப்பட்டால் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள். என்னோடய நம்பர் வந்து 93 42 72 59 35. உங்களுக்கு ஒயர்ஸ் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள். உங்களுக்கு நாங்கள் கொரியர் மூலமாக அனுப்பி வைப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கட்டம் வந்திருக்கு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு கட்டமும் நம்ம பின்னணும். இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு பக்கமாகவே நான் பின்னியிருக்கிறேன். நீங்கள் இது கிராஸ் அப் பின்னதுனால ஒரு பக்கமாக கூட நீங்கள் கூடைய உயரமாக வளர்த்துட்டு இன்னொரு பக்கம் கூட நீங்கள் பின்னலாம். அப்படி இல்லை, இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு லைனாகவே ரவுண்டாக நீங்கள் பின்னிக்கிட்டு வரலாம். நான் ஒரு பக்கமாக பின்னிட்டு இன்னொரு பக்கமாக நான் பின்ன போகிறேன். உங்கள் விருப்பம் தான், எப்படி நீங்கள் பின்னணுன்னு விருப்பப்படுறீங்களோ அப்படி பின்னிக்கிடுங்க. நிறைய குடைகள் அழகழகாக பின்னி எனக்கு அனுப்புகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது குடைகள்லாம். என்னோடய இன்னொரு சேனல் வந்து தயாஸ் ஹேண்ட் ஒர்க். அதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட ஒயர் கூடைகள் அளவுகள் எல்லாம் அதில் போட்டிருப்பேன். அதையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அளவு மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் அந்த சேனலில் கூட போய் பார்த்துக்கிடுங்க. இதே மாதிரி நான் எல்லாமே ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பின்னியிருக்கிறேன். இந்த அளவுக்கு ஹைட் போதும். இந்த கிராஸாக பார்க்கும்போது 10 கட்டம் வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா முக்கோணமாகவே இதே மாதிரி சொருகிக்கிடுங்க. ரெண்டாவது நாட்டில் நம்ம கிராஸாக சொருகிற மாதிரி சொருகிக்கிடுங்க. அப்படி இல்லை நார்மல் நாட் கூட மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் சமமாக கூட பின்னிக்கிடலாம். அதுவும் எப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இதில் வந்து கிராஸாக இருக்கிறத நாம் சமமாக பின்னணும். அதுக்கு வந்து ஒரு 2 நாட் போட வேண்டியது இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பின்னிக்கிடுங்க. முக்கோணமாக வேணுனாலும் முக்கோணமாக சொருகிக்கிடுங்க. அப்படி இல்லை நார்மல் நாட் மாதிரி கூட வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 நாட் 3 நாட் போட்டு சமமாக ஆக்கிடுங்க கூட விளிம்ப. சில பேர் முக்கோணமாக விரும்புவாங்க, சில பேர் சமமாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. விளிம்பு வந்து கொஞ்சம் உருண்டையாக வேணும், சமமாக வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் இப்படி கூட பின்னி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், சமமாக வந்திருக்கு. இப்படியே நீங்கள் சமமாக பின்னி கூட மூணாவது முடிச்சில் நம்ம சொருகிக்கிடலாம். இப்போ வந்து நான் முக்கோணமாக தான் நான் சொருக போகிறேன். நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து இந்த ஓரம் இப்போ வந்து நான் முக்கோணமாக தான் சொருகியிருக்கேன். அடுத்த நாட்டில் ஒரு நாட்டில் சொருகிருக்கிறேன். இன்னும் ஃபுல்லாக சொருகலை. நான் ஒரு லைன் தான் சொருகிருக்கிறேன். ஒரு லைன் இப்போ வந்து ஒரு நாட்டில் நீங்கள் ஃபுல்லாகவே சொருகிட்டு ஃபுல்லாக இதே மாதிரி சொருகிட்டு அதுக்கடுத்து நம்ம எந்த அளவுக்கு நீளம் உயர் இருக்கோ அந்த அளவு அடிபாகம் வர சொருகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிடுங்க. அப்போ வந்து கூட வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கொஞ்சமாக சொருகிட்டு இங்கே கட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், 2 ரோலில் கூட வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. அடிபாகம் உங்களுக்கு தேவைன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் தென்னங்குச்சி சொருகிக்கிடுங்க. இந்த கூடையை வந்து எந்த அளவு இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஓரத்துலேருந்து மேலே முக்கோணத்துலேருந்து இந்த சைடு ஸ்கேலில் அளக்கும்போது 9.5 இன்ச் இருக்குது. மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஒரு 5 கிலோ கூட நீங்கள் பொருட்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அடிபாகம் நீளம் பார்க்கும்போது ஒரு 10 இன்ச் இருக்குது. அதுக்கடுத்து அடிபாகம் அகலம் எத்தனை இன்ச் இருக்குன்னு காட்டுறேன். இது எல்லோ மட்டும் ஒரு 5 இன்ச் இருக்குது. நல்லா கூட வந்து அகலமாகவும் இருக்குது, பெருசாகவும் இருக்குது.
இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு ரோலில் கூட வந்து அடிபாகம் நார்மல் நாட் மேலே கிராஸ் கூட போட்டு பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருக்கு கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.